ஒமிக்ரான் பாதிப்புக்குள்ளானவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் 4% பேர் மட்டுமே மருத்துவமனைகளை நாடி வருகிறார்கள். அவர்கள் மட்டுமே படுக்கைகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக்சிஜன் சப்போர்ட் ICU என்கின்ற வகையில் ஆக்சிஜன் தேவைப்படுபவருடைய 5% ICU தீவிர சிகிச்சை பிரிவுக்கு செல்பவர்கள் 7% குறைந்திருக்கிறது. ஏற்கனவே 15-20% மேற்பட்டவர்கள் ICU மற்றும் ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுபவர்களாக இருந்தார்கள். அது இப்பொழுது 5-7% குறைந்திருக்கிறது. தமிழகத்தில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கடந்த மாதம் ஆக்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கை இருந்தது. அது தற்போது பெரிய அளவில் குறைந்து ஆக்டிவ் கேசஸ் 90,137 குறைந்திருக்கிறது. இதில் 5% பேர் அளவுக்கு மட்டும் 4% பேர் அளவுக்கு மட்டுமே படுக்கை பயன்பாட்டிற்காக மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெல்டா மற்றும் ஒமிக்ரான் பாதிப்புகளினால் சிகிச்சை பெற்று வருபவர்கள் 350 பேர் மட்டுமே. இந்த 350 பேரில் ஆக்சிஜன் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்கள் 20% அளவுக்கு மட்டுமே உள்ளார்கள். பெரிய அளவில் பதற்ற சூழல் இல்லை. ஆனால் இறப்புகளை பொறுத்தவரை டெல்டா பாதிப்புக்குள்ளானவர்கள் குறிப்பாக 60-70 வயதை கடந்தவர்கள் இணை நோய் உள்ளவர்கள் என்கின்ற வகையில் 96% பேர் அவர்கள் மட்டுமே இறப்பின் எல்லைக்கு செல்லுகிறார்கள். குறிப்பாக 2 தவணை தடுப்பூசியும் செலுத்திக் கொள்ளாதவர்கள் 70% என்கின்ற அளவில் இறப்பை நோக்கி செல்கிறார்கள். எனவே இன்றைக்கு 2 தவணை தடுப்பூசி என்பது மிகப்பெரிய அளவிலான பயன்பாடாக இருக்கிறது. இணை நோய் உள்ளவர்களை பாதுகாப்பது என்கின்ற வகையில் 60 வயதை கடந்தவர்கள் அவசியம் தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் இது மாதிரியான பாதிப்புகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டலின்படி ஏற்கனவே பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் இதுவரை தமிழகத்தில் 1,10,21,196 பேர் 2வது தடுப்பூசி போட்டுக்கொள்ள தவணை உள்ள 2வது தவணை தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். 1,10,21,196 பேரை இலக்கு வைத்துதான் தடுப்பூசி ஒரு இயக்கமாக நடத்தப்பட்டு தொடர்ந்து வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. வருகிற சனிக்கிழமை 22வது மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த முன்னெச்சரிக்கை தடுப்பூசி பூஸ்டர் தடுப்பூசி அதற்கு வாரந்தோறும் ஒரு 600 இடங்களில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த தடுப்பூசி முகாம்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் வியாழக்கிழமையும் பூஸ்டர் தடுப்பூசி முகாம் நடைபெறவிருக்கிறது. பூஸ்டர் தடுப்பூசியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஏப்ரல் 14 பிறகு 2 தவணை தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு 9 மாதங்கள் நிறைவுற்றவர்கள் நேற்று வரை 7,59,753 பேர் இருக்கிறார்கள். இவர்களில் மக்கள் நல்வாழ்வுத்துறை 4,99,408 பேரை கண்டறிந்து பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தி இருக்கிறது. சதவிகித அடிப்படையில் 60% இது தாண்டி இருக்கிறது. என்றாலும் கூட மீதம் இருக்கிற அந்த 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நாளை நடைபெறவிருக்கிற பூஸ்டர் தடுப்பூசி முகாமில் வருகை தந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
அதேபோல் இளம்ஜனார்களுக்கான தடுப்பூசியை பொறுத்தவரை 33,46,000 பேர் இலக்கு என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த மாதம் 3ஆம் தேதி சென்னையில் அதை தொடங்கி வைத்தார்கள். 33,46,000 இலக்கு என்கின்ற அந்த இளம்ஜனார் தடுப்பூசி விஷயத்தில் இதுவரை 26,92,917 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இளஞ்சிறார்கள் தடுப்பூசியை பொறுத்தவரை முதல் தவணை 80.48% பேருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி 29 நாட்கள் நிறைவுற்று இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியவர்கள் என்கின்ற வகையில் இதுவரை 740,383 பேருக்கு இளஞ்சிறார்களுக்கு இரண்டாவது தடுப்பூசி என்கின்ற வகையில் 22.13% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இப்பொழுது பள்ளிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பள்ளிகளிலேயே அந்த இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களை கண்டறிந்து அந்த தடுப்பூசி போடும் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை 15 வயதுக்கு மேற்பட்ட தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியவர்கள் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் என்கின்ற வகையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இதுவரை பயன்படுத்தப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 9,71,61,368. பீகார் போன்ற பெரிய மாநிலங்களில் தொடக்கத்திலிருந்தே அதிகமான தடுப்பூசி வரத்தும் இருக்கிறது. தடுப்பூசியும் அங்கே எந்த விதமான தடங்களும் இல்லாமல் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கேயே நேற்றைக்குத்தான் 10 கோடியை எட்டி இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் மே 7ஆம் தேதிக்கு பிறகுதான் தடுப்பூசி ஒரு இயக்கமாகவே மாறி பெரிய அளவிலான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு நாமும் இந்த வாரத்தில் 10 கோடியை எட்டவிருக்கிற நிலை என்பது வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான செய்தி, சீரோ சர்வே குருதிச்சார் தொற்று நோயியல் ஆய்வின் 4ஆம் கட்ட அறிக்கை இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. நேற்றைக்கு வெளிவந்திருக்கிற அந்த அறிக்கையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறோம். முதல் கட்ட அறிக்கையை பொறுத்தவரை நவம்பர் 2020 வெளியானது. அப்பொழுது தமிழகத்தில் கிளஸ்டர் ஏரியாஸ் என்று சொல்லப்படுகிற பகுதிகளிலிருந்து மாதிரிகளை எடுத்து இந்த குருதிசார் தொற்று நோயியல் ஆய்வு செய்ததில் 32% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தது. இரண்டாவது ஆய்வு ஏப்ரல் 2021 எடுத்து அதில் பரிசோதித்ததில் மக்களுக்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி 29% மட்டுமே இருந்தது. 3ஆம் கட்ட ஆய்வு என்கின்ற வகையில் 2021 ஆகஸ்ட் திங்களில் எடுக்கப்பட்டதில் 70% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. நேற்றைக்கு 4ஆம் கட்ட அந்த குருதிசார் தொற்று நோயியல் ஆய்வு முடிக்கப்பட்டு இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 10 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தமிழகத்தில் 87% பேருக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது என்பது தமிழகத்தில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த குருதிசார் தொற்று நோயியல் ஆய்வானது 32,245 நபர்களை கொண்டு தலா 30 பேர் கொண்ட 1076 குழுக்களாக பிரிந்து கிராம மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இரத்த மாதிரிகளை சேகரித்து மாநில பொது சுகாதார ஆய்வகங்களில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. இந்த முடிவுகளின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், 11 வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் அவர்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது 68% இருக்கிறது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட அந்த 18 வயதை தாண்டியவர்கள் 27,324 பேர்களுக்கு அவருடைய மாதிரிகள் எடுத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் அவர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி என்பது 27,324 பேரில் 24,667 பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டறியப்பட்டவர்களில் 90% அளவுக்கு இன்றைக்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது.
அதேபோல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 4921 நபர்களுக்கு மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்ததில் அவர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி என்பது 69% இருக்கிறது. அதாவது 33374 பேருக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு 69% பேருக்கு மட்டுமே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. ஆக இதிலிருந்து தெரிய வருவது தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி என்பது 90%, தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி என்பது 69% இருக்கிறது. எனவே தடுப்பூசி மட்டும்தான் இந்த தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒரே தீர்வு என்பது இதன் மூலம் புலனாகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் இந்த குருதிசார் தொற்று நோயியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் திருவாரூரில் அதிகபட்சமாக 93% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. தென்காசியில் 92% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. பெரம்பலூர், மதுரை, சிவகங்கை, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களில் 91% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. அதேபோல் 91% அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு 90% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. திருநெல்வேலி, நாமக்கல், சென்னை, திண்டுக்கல், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் 88% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. நீலகிரி, அரியலூர், தூத்துக்குடி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 87% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது கண்டறியப்பட்டிருக்கிறது. தேனி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, வேலூர், கரூர், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 86% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, கோயம்புத்தூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் 85% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும், அதேபோல் தொடர்ந்து தருமபுரி, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் 84, 83, 82 என்கின்ற அளவிலான 100% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் 80% தாண்டி அளவுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது இருப்பது என்பது ஒரு மனநிறைவை தருகிற விஷயமாகும். இருந்தாலும் கூட 100% பேருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டும், எந்த தொற்றிலும் இறப்பு என்பதே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற அளவில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த தடுப்பூசி போடும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு கொண்டு வந்து வருகிறது. எனவே தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது என்பது பாதுகாப்பான ஒன்று. அதேபோல் கொரோனா தடுப்பு விதிமுறைகளையும் இன்னமும் நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. பொது தொற்றின் எண்ணிக்கை 5000க்கும் கீழே வந்திருந்தாலும் கூட, நேற்றைக்கு ஒரு 4500 அளவில் வந்திருந்தாலும் கூட, தொற்று தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் சரிந்து கொண்டிருந்தாலும் எப்படி வேகமாக ஏறியதோ அப்படி வேகமாகவும் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் இந்த தொடர் அபாயங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது என்பது தொடர்ந்து விதிமுறைகளை கடைபிடிப்பதும் தடுப்பு ஊசி போட்டுக் கொள்வதும் தான் என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இது அவர் கண்டிப்பாக இப்போ வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஆக வேண்டும். திரும்ப அனுப்புவதற்கான அந்த வாய்ப்பு இல்லை. சரியான காரணங்கள் ஏற்கனவே உள்ளடக்கிய அந்த சட்ட முன்வடிவு தான் அது. திருப்பி அனுப்பியது என்பதே ஒரு சரியான நடவடிக்கை அல்ல என்பது நேற்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களுமே சட்டமன்றத்தில் மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் அனுப்பிய அந்த காரணங்களுக்கெல்லாம் மிகச்சரியான பதிலை நேற்றைக்கு அவருடைய உரையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயம் இது அவர்கள் திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்பு இல்லை. நேற்றை இன்றைக்கு கூட ஒரு தினசரியில் மரியாதைக்குரிய பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நீண்ட கேள்வி பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், கடந்த ஆண்டு 2020 ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டி என்னிடத்தில் அந்த வீடியோ இருக்கிறது. அந்த பேட்டியில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், தமிழ்நாட்டுக்கு நீட் அவசியம் இல்லை, மாநில பாடத்திட்டங்களில் படிப்பவர்களுக்கு மட்டும்தான் கூடுதல் அறிவு இருக்கிறது, இந்த மாநில பாடத்திட்டங்கள் படிப்பவர்களுக்கு சிபிஎஸ்இ பாடப்பிரிவுகளின் மூலம் நடத்தப்படுகிற இந்த தேர்வுகள் மூலம் பாதிப்பு கூடுதலாகும்,
எனவே ஒரு 5-6 ஆண்டு காலம் இதிலிருந்து விலக்கு பெறுவது ஒன்று நல்லது என்கிற அளவிலான கருத்துக்களை 2020 இல் சொல்லி இருக்கிறார் 2021 இல் அதற்கு மாற்று கருத்து சொல்கிறார் அவர்தான் இதற்கு பதிலளிக்க வேண்டும் முகக்கவசம் கட்டாயம் கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும் 6 அடி இடைவெளி அவசியம் கூட்டங்களை தவிர்க்கவும் உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும் 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம் கொரோனாவை வெல்வோம்